எல்லாருக்கும் வணக்கங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே ஓமானில் பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு ரம்ஜான் கொண்டாடினாங்க. ஒரு ஈத் ஹாலிடேஸ் வந்து ஒரு 5 டேஸ் விட்டுருந்தாங்க. ஸோ லாங் கேப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் பார்த்தீங்கன்னா அல்சிஃபா பீச் தாங்க பிளான் பண்ணி போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பீச்சு. நாங்கள் இங்கே நிஸ்வாலேருந்து அங்கே பீச் போகிறக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு 3.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. நாங்கள் ஒரு மத்தியானம் ஒரு 3 மணி போல் கிளம்புனோம், ஆனால் ரீச் ஆகும்போது நைட் ஆயிடுச்சுங்க. அந்த பீச் ரீச் ஆகிற கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா 10-15 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு பங்க் இருக்குது, அல்மாகா பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அங்கே பின்னாடி பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ரிலேட்டடான எல்லா ஐட்டம்ஸுமே அந்த அங்கே போய் ஃபிஷிங் பண்ணுறக்கு அந்த கொக்கி அந்த கயிறு எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. நாங்களுமே அந்த கீழே இருக்க அந்த கொக்கி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து வாங்கினோங்க. யாருக்கும் தேவைப்படுச்சுனா யூஸ் ஆன்னு சொல்லி தான் அதையுமே ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் போனோடனே ஃபஸ்ட்டு பீச் போய் ரீச் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா டென்ட் போட்டுருவோம் அப்படின்னு டென்ட் போட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பண்ணலாம் பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்பிக்யூக்கு அந்த கோலெல்லாம் ரெடி பண்ணி போட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விசிறி எந்நேரம் ஆடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபேன் மாதிரி இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. சீக்கிரமே நெருப்பு மூட்டிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் போய் ஆஸ் யூஷுவலாக மணலில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பண்ணி எடுத்துகிட்டு மேலினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ப்ரான் மேலினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. எல்லோரும் போய் அங்கே பார்பிக்யூ போட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்பிக்யூ பண்ணும்போது பைனாப்பிளையும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணாடி கண்டிப்பாக டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ப்ரானு சிக்கன் அப்புறம் குபூஸ் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கிரேவி கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாம் வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டோங்க. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க நிஜமாவே. அப்புறம் ப்ரான் வந்து இந்த ஸ்டிக்கில் குத்தி தான் வந்து பார்பிக்யூ போட்டோம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நைட் இந்த குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் சாப்பிட்டோன்னே போய் படுத்துருவாங்க அந்த டயரில். நாங்கள் பார்த்தா 12:30 உட்காந்து பயங்கரமாக கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க எதையோ டீப் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்களேன், நான் டைமே காமிச்சிருக்கேன், 12:21 ஆச்சு, போய் படுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தூக்கம் வரல, நாங்கள் சூப்பராக இருக்கு, நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாம் போய் படுத்துவங்க. எந்திரிச்சு காலைல சன்ரைஸ் பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே அழகாக மேலே வந்துட்டு இருந்தார் சூரியன். அதுக்கப்புறம் என் கூட வந்த ஒரு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அவர் போய் காலையிலே பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டு பார்த்தா நைட் ஒன்றும் கிடைக்கலிங்க ஃபிஷ்ஷு, அதனால் காலைல போய் ஒரு ஃபிஷ் பிடிக்க போயிட்டாருங்க. அப்புறம் சூப்பராக இருந்துச்சுங்க காலை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது காலைல இருந்துச்சு இதை பார்க்குறக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் எல்லாம் தான் அங்கே கிடச்சிதுங்க. நிறைய ஃபிஷ் மாட்டுச்சு அங்கே. அதுக்கப்புறம் நண்டுமே நிறைய கிடச்சிதுங்க. இந்த ஃபிஷ் பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன ஃபிஷ்ஷுன்னு. அப்புறம் வெலை மீன் அது மாதிரி நிறையா 2-3 மீன் கிடச்சி ஆல்மோஸ்ட் 1 கிலோ மேலேயே வந்து மீன் மாட்டுச்சுங்க. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க மீன் கால் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக துள்ளுதுன்னு. இந்த மீன் கலருமே கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஒரு பிளாக் வித் ஒயிட் மாதிரி இருந்துச்சுங்க. மீன் பேர் தெரியல, ஆனால் ரெண்டு மீனுமே ரொம்ப மாட்டுச்சுங்க. அப்புறம் என் பையனை காலஞ்சி மீன் பாருன்னு சொன்னால் தூக்கு மாப்பிலே இருந்துச்சு ஓடி வரும். அப்படி பாருங்களேன் மீன் பார்க்குறக்கு, இங்கே பாருங்கண்ணே ஃப்ரெஷ்ஷாக மீன் போட்டிருக்கோம் போய் பாரு அப்படின்னு. அப்புறம் அங்கங்கே நண்டு போயிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் எனக்கு ஒரு அளவுக்கு தான் சுமாராக தான் பிடிக்குங்க, இதை அவங்க ஃப்ரெண்டு தான் பிடிச்சா அப்படிங்க. ரெண்டு நண்டு நல்லா மாட்டுச்சுங்க, நிறைய நண்டு இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீனெல்லாம் தான் அங்கே கிடச்சிதுங்க. இந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு கூலர் பாக்ஸில் போட்டோம், இல்லாட்டி போகிறக்குள்ளே வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூலர் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் காலில் எழுந்திரிச்சு காஃபி குடிக்கணும் இல்லைங்களா, அதனால தான் வந்து காஃபி போட ஆரம்பிச்சு டீ போட்டோங்க. நீ காலில் எழுந்திரிச்சு காலில் கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் போய் டீ போட்டோம். என் ஃப்ரெண்டு இஞ்சி ஏலக்காய் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன் அப்படிங்க. டீ போட்டுமே குடிச்சிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பால் ஆற்றி கொடுத்தோங்க. அப்புறம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க காலேஜ். எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறதுக்கு பீச்சில் உட்காந்து சமைக்கிறதுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அப்புறம் என் பையன் காலில் எழுந்திரிச்சுனா போய் பீச்சில் விளையாட, தன் நைட்டு விளையாடல இல்லைங்களா, லேட் நைட் வந்தனால கொஞ்சம் விளையாடல, அதனால் வந்து இருட்டாயிருச்சுங்க. அதனால் வந்து இப்போ உட்காந்து விளையாண்டுருந்தேன் அப்படிங்க. இந்த டே இப்படி தான் போச்சுங்க. உங்களுக்கெல்லாம் ஈத் ஹாலிடேஸ் நீங்களே எங்கே போனீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.